வில்லேஜ் கரி சோறு யூடியூப் சேனல் சேனலோட பேர்ல தெரிஞ்சிருக்கும். இந்த சேனல முழுக்க முழுக்க எப்படி கிராமத்தில் சமைக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப குளத்துல மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா, அந்த குளத்துல இருக்க மீனை பிடிச்சி எப்படி அந்த குளத்தங்கரையில சமைக்கிறாங்க அப்படிங்கிற வரையும் ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. அவங்க சமைக்கிற வீடியோஸ் பாக்கிறப்ப நம்மளே கூட இருந்து சமைக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்குது. ஃபுட் சேலஞ்ச், ஃபுட் மேக்கிங், ஃபுட் ரிவ்யூ, அது போக வீலாகவும் பண்றாங்க. இது சமையலுக்கான சேனல் அப்படிங்கிறத தாண்டி முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட்டாகவும் கொண்டு போறாங்க. வாரத்துக்கு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்றாங்க. வில்லேஜ் கரி சோறு யூடியூப் சேனல் ஒன்ஸ் நீங்கள் இந்த சேனலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில்லேஜ் கரி சோறு யூடியூப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சி ப்ரோஸ் கேமிங் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஃபயர் கேமோட கேம் ப்ளே, லைவ் கமெண்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸாக உள்ள எல்லா கேமுக்குமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தராங்க. இவங்க ஓப்பன் டாக்ஸ் வீடியோ போட்டுருக்காங்க. கேமிங் சேனல்னாலே உங்களுக்கு தெரியும், எப்பவுமே அது லைவ்ல தான் இருக்கும். உங்களுக்கு சந்தைகள் இருக்குது, கேம் சம்மந்தமான சந்தைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப எவ்ரி சண்டே அவங்க லைவ் வருவாங்க, அவங்களுக்கு கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேமோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்க 20K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி A20 மொபைல் கிவ் அவே கொடுக்குறாங்க. சி ப்ரோஸ் கேமிங் யூடியூப் சேனல் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் சார் வந்து முதலமைச்சரை சந்திச்சு இந்த மாதிரி திரையரங்கில் 100% மக்கள் வந்து பார்க்கறதுக்கு வழிவகை செய்யணும், நீங்கள் அனுமதிக்கணும், நீங்கள் சொன்னீங்கன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டதாக தகவல் வந்துச்சு. அதனால தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டுருவங்க அவருக்கு எதிரானாலும் சரி, இல்லை மக்கள் நலனில் அக்கறை கொண்டவங்க அப்படிங்கிற பேர்லையும் சரி, சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பல போஸ்ட் போடுறாங்க. இதை விஜய் சார் ஃபேன்ஸ் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் தான் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி 100% தியேட்டரில் மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டீங்க. அதன் அடிப்படையில் மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க, அவங்க ஃபேன்ஸும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் கேட்டது நீங்கள் தானே, ஸோ நீங்கள் எப்படி எவ்வளோ தியேட்டரில் உட்காந்து பார்ப்பீங்களா, அதுவும் ரோகிணி தியேட்டருக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கண்டிப்பாக விஜய் சாரோட ஃபேன்ஸும் சரி, அவங்களுக்கு அவரோட க்ளோஸர்க்கும் சரி பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அவங்க பேச்சில் ஒரு மேட்டர் எடுத்துக்க அவசியமே கிடையாது. இருந்தாலும் அந்த கேள்வி விஜய் சார் ஃபேன்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ பல பேர் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக விஜய் சார் எப்படி பஸ் பார்ப்பார் அப்படின்னு. அது ரோஹினியில் பார்க்குறாரோ பார்க்கலையே அது இஷ்யூ கிடையாது, ஆனால் கண்டிப்பாக அவர் எப்படி எவ்வளோ தன்னோட ரசிகர்களோட மாஸ்டர் படத்தை பார்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஸோ அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்கான கமெண்ட்டை நீங்கள் விஜய் சார் ஃபேன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். வணக்கம். இப்போ நான் பேச போகிற இந்த விஷயத்தை கொஞ்சமாவது மனசாட்சியோட நீங்கள் கேட்கணும். அது சிம்பு ப்ரோ ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் மனசாட்சியோட கோவப்படாமல் கேட்கணும். பேசுனதுக்கப்புறம் பயங்கரமாலாம் கோவப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ வரப்போகிற பொங்கலுக்கு மாஸ்டர் ப்ளஸ் ஈஸ்வரன் ரெண்டு படமே தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் தியேட்டரில் ஐ மீன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தியேட்டரில் 50% பேர் தான் அனுமதிச்சிருந்தாங்க வித் மேஸ்கோட. ஆனால் இப்போ 100% மக்கள் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க ஃபேன் சைட்லேருந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. அதே சமயம் இந்த மருத்துவர்கள் சைட்லேருந்து கடுமையான எதிர்ப்பும் எச்சரிக்கையும் உள்ளிட்டுருக்காங்க. ஸோ அது சம்மந்தான் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பேச போகிறோம். உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நாங்களே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அலோவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீ அதை ஒரு டாபிக் எடுத்து பேசுவியா அப்படின்னு சொல்லி நீ கோவப்படுங்கன்னா நானும் பதில் கோவப்படுவேன். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ நான் பண்ணுறதே உங்களுக்கு தான், ஓப்பனாக சொல்ல போனால் உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பாக்காக தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, வர பொங்கலுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா தியேட்டருக்கு போகிறது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா தமிழ்நாட்டில் இந்தியாவில் பீக்கில் இருந்தப்பெல்லாம் அது எப்படி பரவுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதில்லை, ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும். இருமுனாலோ தும்னாலோ கிட்டத்தட்ட ஒரு 1 அடி தொலைவில் இருந்தாலோ அது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப நம்ம இப்போ தியேட்டருக்குள்ளே போகிறோம், படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டருக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்ப தியேட்டருக்குள்ளே எஃப்டிஏ பஸ்ஸில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அங்கே கட்டி பிடித்தல், சண்டை போடுதல், ஜம்ப் பண்ணுதல், குதித்தல், விளையாடுதல், துள்ளி குதித்தல், இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப இது எல்லாமே 1 அடி இடைவெளியில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஒரு ஏசி அறைக்குள்ளே இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறப்ப அதில் ஒருத்தவருக்கு கொரோனா இருந்தால் கூட அது முழுவதும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. தியேட்டருக்குள்ளே போகிற எல்லாருமே கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருப்பாங்க அப்படின்னா நான் இயல்புக்கே பேச வரேன். இப்போ எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு தியேட்டருக்குள்ளே போகிறோம். நம்மலாம் படத்தை உட்காந்து அமைதியாக தான் பார்ப்போம். இப்போ நம்ம அமைதியாக தான் பார்க்குறது, ஒரு காலத்தில் நம்ம ஆடிருக்கும், ஆனால் இப்போ நம்ம அமைதியாக தான் படத்தை வந்து பார்ப்போம். ஆனால் தியேட்டருக்கு வர ஃபேன்ஸ், எஃப்டிஎஃப்எஸ் வர ஃபேன்ஸ் எதுக்கு வருவாங்க அப்படின்னா தியேட்டரில் படத்தை பார்த்துட்டு செம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க மாஸ்க் மாட்டிகிட்டு தியேட்டருக்குள்ளே வந்தாலுமே இந்த படத்தோட பாடல்கள் சிங்கிள் ட்ராக்கு அந்த வெர்ஷன் அந்த ஸ்வாக் எல்லாமே நம்மளும் கேட்டிருக்கோம். அதை கேட்குறப்ப நமக்குமே ஃபீல் ஆகுது. ஸோ வேறு லெவலில் இருக்க போது ஹெட்செட்டில் கேட்குறப்பே அப்படி இருக்குது. அப்படி இருக்கப்போ ஒரு தியேட்டரில் ஒரு 5.1 அந்த எஃபெக்ட்டில் கேட்குறப்ப சும்மா கை கட்டி உட்காந்துலாம் பார்க்க முடியாது, கண்டிப்பாக எந்திச்சு ஆட தான் தோணும். ஸோ அப்படி ஆடுறவனுக்கு அசால்ட்டாக சட்டையை கழட்டி போட்டு ஆடுறது கூட வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஸோ அப்படி சட்டையை கழட்டி போட்டு ஆடுறப்ப மாஸ்க்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. ஸோ மாஸ்க் போடாமல் அந்த ஆட்டம் போடுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை.
மூணாவது காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உலக நாடுகள் ஃபுல்லாகவே ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா, வேவ் டூ வரப்போகுது அப்படின்னு. அது புது வகையான கொரோனா வைரஸோ இல்லை இப்போ இருக்க கொரோனா வைரஸோட பரவுதலோ வேவ் டூ வரப்போகுது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கான ஆரம்ப புள்ளி இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ப்ரோ எனக்கு புரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஓரளவுக்கு கொரோனா கண்ட்ரோலில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, மக்கள் பெருசாக இந்த மாதிரி மூடப்பட்ட அரங்குக்குள்ளே மொத்தமாக சேர்றது கிடையாது. ஈவன் தேட்டருக்குள்ளே போனாலுமே 50% பேர் தான் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் அரசியல் பற்றி கேட்க வரீங்க, அதுக்கு நல்லது நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி நன்னாட்களில், பொங்கல் மாதிரியான நாட்களில் தேட்டருக்குள்ளே 100% பேர் மொத்தமாக போய் ஒன்றா சேர்ந்து கத்தி கூச்சல் போட்டு என்ஜாய் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது பரவறதுக்கான, ஐ மீன் வேவ் டூ வர்றதுக்கான ஆரம்ப புள்ளி அதுதான். இருங்க இருங்க, நீ என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியும். ப்ரோ நாங்கள் நியூஸ்லாம் பார்த்துதான் இருக்கோம், இப்போ அரசியல் மீட்டிங்லாம் நடக்குது, அங்கெல்லாம் முழுக்க முழுக்க எல்லாருமே மொத்த மொத்தமாக தான் உட்காந்துருக்காங்க, அங்கெல்லாம் பரவாதா அப்படின்னு கேட்டால் அதுதான். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. அப்படி இருக்கப்ப அங்கேயும் மக்கள் குடிச்சிட்டு கூத்தடிக்க போகிறாங்க, கேம்பெயின்கிற பேர் என்னென்ன நடக்க போகுது, அங்கேயும் கொரோனா பரவறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. நான் சொன்னதை நீங்கள் தெளிவாக கவனிக்கணும், வேவ் டூ பரவறதுக்கான ஆரம்ப புள்ளி இந்த மாதிரியான தேட்டரில் மொத்தமாக 100% பேரை அனுமதிக்கிறது. அதை தொடர்ந்து அது பரவிக்கிட்டே இருக்கும் எலெக்ஷன் கேம்பெயின். அப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் விஜய் சாருக்கும் சிம்பு ப்ரோக்கும் கண்டிப்பாக ஃபேனாக இருப்பீங்க, அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் அந்த ஃபேன் அப்படிங்கிற விஷயத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம பேசுகிற பேசிகிட்டு இருக்க இந்த விஷயங்களை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, கொரோனா சீசனில் நம்ம யார் சொன்னதுமே கேட்கல, எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு, ஓப்பனாக சொல்லணும்னா உயிர் பயம் வந்துருச்சு. அப்படி இருக்கப்ப நம்ம யார் சொன்னதை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணி அவங்க சொல்லபடி நடந்துகிட்டோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க மருத்துவர்கள் தான், ஓப்பனாக சொல்லப்போனால் அவங்க தான் அவங்க உயிரை பணையை வச்சு நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க. அந்த கொரோனா சீசனில் பல மருத்துவர்கள் நமக்கு மருத்துவம் பார்க்குறதுனால இறந்து போனாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ மருத்துவர்கள் இந்த மாதிரி தேட்டருக்குள்ளே 100% பேர் அலோவ் பண்ணுறது, ஏசி தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணுறதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க அவங்க பதட்டப்படுறாங்க, இது சரியாக வராது, இது டேஞ்சர், வேவ் டூ வர்றதுக்கான ஆரம்பம் இதுதான் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக எல்லா டாக்டர்ஸும் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப தமிழக அரசும் சரி, நடிகர்களும் சரி, நடிகர்களோட ரசிகர்களும் சரி, இதை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க பேசுகிறது அவங்களுக்காக கிடையாது, நமக்காக. ப்ரோ நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப எங்களுக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது, வேவ் டூ வந்துடுமோங்கிற பயம் இருக்குது. இதை தடுக்க என்ன தான் வழி அப்படின்னா, அவ்வளோலாம் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இப்போ கொரோனா கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ தேட்டரில் வரவங்க எல்லாரும் மொத்தமாக உள்ளே போங்கலாம் தள்ளிவிட மாட்டாங்க, கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஐ மீன் அந்த ஹீட் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணி தான் அனுப்புவாங்க. சானிடைசர்லாம் கையில் போட்டுக்கிட்டு மாஸ்க் போடுறவங்கள தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அப்படி பண்ணுற அந்த டெஸ்ட் ஒவ்வொருத்தவங்களையாக உள்ளே அனுப்புகிறப்ப அந்த க்ரௌடில் மொத்தமாக உள்ளே போன்னு தள்ளிடாமல் ஒவ்வொருத்தவங்களையும் பொறுமையாக கரெக்டாக டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்படின்னா அது பரவறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை தாண்டி ஒவ்வொரு தியேட்டரில் உள்ள ஒவ்வொரு ஸ்க்ரீன்குள்ளேயும் குறைஞ்சது 4 போலீஸையாவது நிறுத்திடணும். யாரெல்லாம் சீட்டை விட்டு எந்திக்கிறாங்களோ, எக்ஸப்ட் இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தவிர்த்து யாரெல்லாம் லைட்டாக அப்படி டான்ஸ் ஆட எந்திக்கிறாங்களோ போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நகர மாட்டாங்க. தேட்டருக்கு போனோம், படத்தை பார்த்தோமா, ஓப்பனாக சொல்லப்போனால் லைட்டாக அந்த மேஸ்க் தூக்கிட்டு விசில் அடிச்சோமா, மூடிக்கிட்டு படத்தை பார்த்தோமா அப்படின்னு கிளம்பி மாட்டாங்க அப்படின்னா கொரோனா பரவதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே காவல்துறையோட கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் யாரும் நகராமல் படத்தை பார்த்துட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கொரோனா பரவதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ப்ரோ இவ்வளோ விளக்கமாக பேசுகிறீங்களே, நீங்கள் தேட்டருக்கு போய் படத்தை பார்ப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தேட்டர் போய் படத்தை பார்ப்பேன், எஃப்டி பஸ் பார்க்க முயற்சி பண்ணுவேன். ஸோ டிக்கெட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஃப்டி பஸ் பார்க்க முயற்சி பண்ணுவேன். ஏதாவது தேட்டரில் லாஸ்ட் சீட்டில் கார்னர் சீட்டாக போட்டு படத்தை பார்ப்பேன். அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், நல்ல பாட்டு, ஹிட்டான பாட்டு, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளோட அர்த்தம் அப்போ விட இப்போ தான் தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. Who is this guy?